ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தால் கொரோனா வைரஸ் மொத்தமாக வெளியில் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு பல்வேறு மக்கள் பல்வேறு தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யா? அடுத்தது, இந்த கர்ஃப்யூ மூலமாக தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நாளைக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் யாரும் வந்து வெளியே வராதிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. மேலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பட் இந்த ஒரு விஷயம்தான் இப்போ ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. தமிழக அரசாங்கமும் வந்து யாரையும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா துறைகளுக்கும் விடுமுறை அளித்து கொண்டிருக்கின்றார். சில பேர் ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர்கள் வருமானம் கட் ஆகணும் அப்படின்றதுனால பெய்ட் ஹாலிடே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்லேயும் சரி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் நம்ம வெளியே போகாமல் இருக்கும் பொழுது அந்த வைரஸ் ஆனது இறந்து விடும், ஸோ இது வந்து மக்களுக்கு பரவாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதில் வந்து உண்மைத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் எந்த ஆர்டிகல்ஸ் எடுத்து உலக அளவில் எந்த சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கள் அப்படின்னா, இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டுக்கு போகக்கூடாது, ரோட்டுக்கு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வெளியே ரோட்டில் இல்லை, அப்புறம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணல. ஸோ அதில் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், வுட்டு இருக்கும், ஸ்டீல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸால் உருவான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதில் வந்து வைரஸ் வந்து முழுசாக இறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பொதுவாக வந்து பல்வேறு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா ஸ்டீலில் 72 hours, பிளாஸ்டிக்கில் 72 hours இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக ஸ்டீல்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது, பிளாஸ்டிக்ஸும் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். காப்பரில் 4 hours தான் நிற்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கார்ட்போர்ட்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோம். 72 hours பிளாஸ்டிக் அண்டு ஸ்டீலில் இருக்கும் அப்படின்ற பொழுது நம்ம உபயோகப்படுத்துகிற வாகனங்களும் சரி எல்லா விஷயங்களிலும் சரி 72 hoursங்கிறது ரொம்பவும் அதிகப்படியான நேரம், தோராயமாக 3 நாட்கள். ஸோ இந்த ஒரே ஒரு நாள் நம்ம உள்ளே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இறந்துரும் அப்படின்றது வந்து ஒரு வகையான பிலீஃப், பட் வந்து எங்கேயுமே புரூவாகலை. இன்னொன்று, நிறையா சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே படித்ததுக்கப்புறமா தான் இதை சொல்கிறேன். அவர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பொருட்களில் அங்கங்கங்கங்கே பரவுது இருக்கிறது மூலமாக பரவக்கூடிய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுவாக காற்று வழியாக, அதாவது அட்மாஸ்பரிக் ஏர் இருக்கு இல்லையா நம்மளை சுற்றி, அது மூலமாக தான் அதிகமாக பரவியிருக்கு. அதையும் தாண்டி மிகவும் அதிகமாக பரவக்கூடிய இது வந்து ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பேசும் பொழுதோ இல்லை இரும்பும் பொழுதோ தும்பும் பொழுதோ அதிலிருந்து பரவக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ், அப்புறமா நம்மளுடைய மூச்சு காற்று ப்ளஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஏற்கனவே வந்து கொரோனா வைரஸ் இருக்கிறவங்க கை கொடுக்கும் பொழுதோ அவர்களை தொடும் பொழுதோ இது வந்து பரவும். இதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல், இது வரைக்கும் இப்படி தான் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பொதுவாக அப்படின்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் மொத்தமாக இறந்துரும், அடுத்த நாள் நம்ம வெளியே போயிடலாம். ஸோ வைரஸ் இறந்ததுனால நம்ம வந்து வெளியே போகும்போது நமக்கு வைரஸ் வந்து பரவாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து பொய். பொதுவாக ஒரு மனிதருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டால் தோராயமாக 1 வாரத்திலிருந்து 14 நாட்கள் வந்து ஆகும் இது முற்றிலும் குணமடைவதற்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 14 நாட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் வச்சுருக்கும் பொழுது இது சைக்கிள் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ எந்த பொருட்களெல்லாம் தொடுறாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது மக்கள் முதல்ல இந்த மனநிலையிலேருந்து வெளியே வரணும். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருந்தால் வைரஸ் செத்து போயிடும், வைரஸ் பரவாது அப்படின்ற இந்த ஒரு மன என்ன சொல்லுவாங்க மனக்கோட்டை கட்டுவதை தயவு செய்து நிறுத்தணும். நம்மளுடைய தமிழக அரசாங்கம் 31 March வரைக்கும் முடிந்த வரைக்கும் பப்ளிக் பிளேசஸுக்கு போகாதீங்க, பப்ளிக் கூடுற இடத்துக்கு வராதிங்க, ஸ்கூல் காலேஜஸ் லீவு, எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணியாச்சு, ஸோ இந்த மால்ஸ் லீவு எல்லாமே, தியேட்டர்ஸ் லீவ் எல்லாமே முடிந்த வரைக்கும். சில இடங்களில் இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசி இருக்கிற பெரிய பெரிய ஷோரூம்ஸ் முதற்கொண்டு மூட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 31 தேதி வரைக்கும் மக்கள் வந்து ஓரளவுக்கு ஐசோலேட் ஆகும் பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் வெளிவருவார்கள், அவர்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கும்,
அவர்கள் வந்து வெளியே வரும்பொழுது அவர்களை பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ப்ளஸ் மக்கள் பொது இடங்களுக்கு இங்கே அங்கேன்னு போகாத பொழுது அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த ஒரு நாள் கூத்துனால நிச்சயமாக இது கட் ஆகாது. கண்டிப்பாக இதை வந்து சுகாதாரத்துறையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒரு அடையாள நிமித்தமாக அதை முன்னெடுக்கிறோம். அதாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து குவாரண்டைன் அல்லது இந்த மாதிரி ஐசோலேஷன் முடக்கப்பட வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதற்கு இந்திய மக்கள் தயாரா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது வந்து என்னென்னா, இதை எதிர்கொள்வதற்கு இந்திய மக்கள் தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நம்ம தயார் அப்படின்றத முன்னாடி காட்டுவோம். அதாவது ஐசோலேஷன் ஆவதற்கு நாம் ப்ராக்டிஸ் எடுப்பதற்கான முயற்சி இது. குவாரண்டைன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வரும். இது ஏன் அப்படின்னா, இது வதந்தி கிடையாது, இல்லைனா இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறதுன்னா பயமுறுத்துவதற்கான விஷயம் கிடையாது. உலக அளவில் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளுமே இந்த குவாரண்டைன் அண்டு ஐசோலேஷன் விஷயத்தை தான் கையாண்டுட்ருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் முதல்ல சைனா வந்து கையாண்டாங்க. வூஹானில் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியே போகாதீங்கன்னு சொன்னாங்க, அப்புறமும் மக்கள் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு போங்கன்னாங்க, அப்புறமும் மக்கள் ஒன்று கூடினாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணாங்கன்னா முடக்கினார்கள். ஃபோர்ஸை யூஸ் பண்ணியே முடக்கினாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ யூஎஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. அடுத்தது இட்டாலி ஆல்ரெடி இந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, யூகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைனில் தான் இருக்குது. மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழல். ஸோ இந்த ஒரு நாளில் இது முடிவடைந்துடும் அப்படின்றது முற்றிலும் ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கையை வந்து விதைக்காமல் இது நாளாக நாளாக தான் இது குறையும். அப்போ மக்கள் வந்து முடிந்த வரைக்கும் வெளியே போகாமல் அல்லது வெளியே போனாலும் 6 அடி இடைவெளி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டு தும்மும் பொழுதும் இரும்பும் பொழுதும் வாயை வந்து டிஷ்யூ பேப்பர் மூலமாகவோ இல்லைனா இந்த எல்போ இருக்கு இல்லையா, நம்ம கையில் எல்போ அதை வச்சு மறைச்சிக்கிட்டு நீங்கள் எங்கே வெளியே போனாலும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே சோப்பு மூலமாக முற்றிலும் கைகளை கழுவிட்டு அல்லது குளிச்சிடணும் ஃபுல்லாக அப்படின்றது தான் ஒரு பெஸ்ட் மெஷராக இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி எல்டர்லி பீப்புள், உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சதவீதம் வந்து எல்டர்லி பீப்புள் தான் வந்து இறக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களை தாக்காது அப்படின்றது பொய். இளைஞர்களுக்கு 10 நாள்லேருந்து 14 நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். இளைஞர்களுக்கும் சரி, இளம் பெண்களுக்கும் சரி. ஸோ அந்த 10 நாள் அவர்கள் சிவியரான மூச்சு விடாமல் அந்த ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஜுரம், இருமல், ஸோ சிவியராக வந்து பாதிக்கப்பட்டு தான் குணமடைவார்கள். ஸோ மீதி எல்லாமே வதந்தி. இது எல்லாமே ரிசர்ச்சில் உள்ள ஆர்டிகல்ஸ், நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சிங்கனாலே நிறையா தெரியும். ஸோ வதந்திகளை பரப்புறதை நிறுத்துங்க. ஒரே ஒரு நாளில் இது சரியாயிடும் அப்படின்றது எக்ஸ்பெக்டிங் எ மிராக்கிள், அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, இது முதல்ல ஆரம்பம், ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலில் அப்டேட்டாக இருங்க, கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் போடுறேன். தேங்க்யூ.